யூடியூப்பில் வந்து ஆட்சன்ஸ் பாலிசி அப்டேட் பண்ணியிருந்தாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் வாஸ் இருந்தால் தான் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியே வரும்னு. அப்படி எலிஜிபிலிட்டி வந்து ரிவ்யூவுக்கு அப்ளை பண்ணி பல சேனல்ஸ் காத்துட்டு இருந்தது. அதில் ஒரு சில சேனல்ஸ்க்கு இப்போ அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் சில சேனல்ஸ்க்கு வந்து இப்போ டிஸப்ரூவும் பண்ணுறாங்க. அது என்ன காரணத்துக்காக டிஸப்ரூவ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். எனக்கு வந்த ஒரு மெசேஜ், நெஹ்ரு எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் திருநெல்வேலிக்காரர், திருநெல்வேலியிலேருந்து யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து இவர் சேனல் பேர் வந்து நெஹ்ரு எடிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். யூடியூப்டிருந்து, தேங்க்யூ ஃபார் அப்ளைங் டு யூடியூப் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம். நாங்கள் எவால்வேட் பண்ணி பார்த்ததில் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோடது வந்து எங்களோட ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணலை, அதனால் வி கெனாட் அப்ரூவ் யுவர் சேனல் ஃபார் மானிட்டைசேஷன் அட் திஸ் டைம், இந்த டைமில் எங்களால் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யூடியூபுக்குன்னு சில ப்ரோக்ராம் பாலிசிஸ் இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டை வந்து, அதாவது இந்த கம்யூனிட்டியை ஹெல்த்தியாக வச்சுக்கிற, ஸோ அது வந்து மீட் பண்ணலை. ஸோ என்ன பர்டிகுலர் ரீசனுக்காக உங்கள் இதுக்கு நாங்கள் எனபிள் பண்ணலை அப்படின்றதையும் நாங்கள் வந்து மானிட்டைசேஷன் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள், எங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் இதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 30 days கழித்து ரீஅப்ளை பண்ணலாம், இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இவர் சேனலை போய் பார்த்தேன், இவர் சேனல் பார்த்தப்ப வந்து அது வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி 30 seconds வீடியோவாக போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ பல பேரோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறதுனால, இது வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை அப்படின்றதுனால கூட அப்ரூவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஏன் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு யாருனாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப பல பேர் உழைப்பு போட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் நேரமும் உழைப்பும் வீணாயிடக்கூடாது. இதை வந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறதுன்னு பாருங்கள், உங்களாலே யூனிக்காக பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்ம அடுத்தவங்களோட கண்டென்ட் அதிகம் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து என்னாகும் அப்படின்னா, இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் கண்டென்ட்னு வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலனாலும் இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதன் மூலமாக நம்ம சேனலோட ஒரிஜினாலிட்டி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ யூடியூப் பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ இந்த சேனல் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டே போடுறது இல்லையோ, அப்போ இதுக்கு மானிட்டைசேஷன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும். அதுதான் நான் காரணமாக இருக்கும்னு என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் நீங்களும் தவிர்த்துட்டு முடிஞ்சளவுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் போடுங்க. பார்த்தோன்னே யூடியூப் வந்து மறக்க முடியாது, அப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்டாக யூடியூப் பற்றி, ஆன்லைனில் நடக்கிற இன்னும் பல பாசிபிலிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நன்றி, பை.